உங்கள் சுஜி பூங்காவனம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டக்குன்னு உங்களுக்கு குயிக்காக வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா கவலைப்படாமல் நம்ம வீட்டில் எப்படி ரெண்டே பொருள் வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சூப்பராக ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டுங்க வந்து கெஸ்ட்டுங்க வந்தால் கூட நீங்கள் கவலைப்படாமல் டக்குன்னு குயிக்காக வந்து இதை நம்ம ரெடி பண்ணி ரொம்ப அசத்தலாம். நீங்கள் ரெடி பண்ணி காட்டுறேன் வாங்க. இப்போ எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம். அம்மா சூப்பராக இருக்குங்க. வர கெஸ்ட்டுங்கலாம் அசந்துருவாங்க. அதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு கப் அளவு ரவை, ஒரு கப் ரவை, இன்னொரு கப் வந்து அரிசி மாவு. எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அரிசி மாவு. கால் கப்பு வந்து தயிர், நல்லா புளிப்பு தயிராக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட், நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து இந்த புளி இதெல்லாம் புளிக்க வச்சுக்கணும். இதில் வந்து ரவா போட்டிருக்கிறதுனால நல்லா ஊறணும். நல்லா கரைச்சிட்டோம். இது வந்து ரவா போட்டிருக்கோம், அதனால் அது நல்லா ஊறினா நமக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம், ஒரு ஆஃப் அன் அவர் வச்சிடலாம். மாவு இப்போ ரெடி ஆகிடுதான்னு பார்க்கலாம். ரவாலாம் போட்டிருந்தோம், ரவாலாம் நல்லா ஊறி சூப்பராக வந்துருப்பாருங்க. 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் சூப்பராக. இட்லி மாவுலாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட தேவையில்லைங்க பாருங்கள். இட்லி மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சமாக நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து இதோடு நான் சேர்த்துட்றேன். இது சட்னி கூட தேவையில்லை, நல்லாவே இருக்கும் சூப்பராகவே இருக்கும். ஆனால் இது வந்து சட்னி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அது வந்து வித்தியாசமான முறையில் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து காரத்துக்காக நான் வந்து தனி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மாவு வந்து இப்போ ரெடியாகிடுது, ஊற்றுற பக்குவத்தில் வந்துடுது. மாவு வந்து ஊற்றுற பக்குவத்தில் ரெடியாகிடுது. இப்போ வந்து நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவில் வந்து நீங்கள் இதோட காய்கறியெலாம் சேர்த்துக்கலாம். அந்த காய்கறி வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, குடமிளகாய், இதெல்லாம் நல்லா சீவிக்கணும். சீவிட்டு அதோடு சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். இது கூட வந்து நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சேர்த்துக்கிறது வந்து இடியாப்ப மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு சட்னிக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி பழம் வந்து
நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்படியே பச்சையாக ஒரு மாதிரி வாசனை வரும், அதனால் வதக்கி போட்டுக்கிட்டால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறதுக்காக இந்த மெத்தடில் நான் வந்து சட்னி அரைக்கிறேன். மூணு வந்து வரமிளகாய் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி தாளித்து எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சட்னி எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம தக்காளி சட்னி வெங்காய சட்னி இதுதான் நம்ம அரைச்சி சாப்பிட்றோம், ஆனால் அது ரொம்ப போரிங்காக என்னத்துக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், பொட்டுக்கல்ல வச்சியும் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நான் தக்காளி வந்து வதக்கி பச்சை வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், கொஞ்சம் வித்தியாசமும் நல்ல காரமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. அந்த தோசைக்கு இன்னும் அருமையாக இருக்கும். சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டேன் தோசை பதத்துக்கு கரைச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து அடமாவு பதத்துக்கு கூட நீங்கள் கெட்டியாக கரைச்சிக்கலாம். தோசை மாதிரி ஏன் கரைச்சிக்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லா மெலிசாக ஊற்றலாம். அடமாவுனால் நம்ம வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றணும், அதுக்காக தான் அந்த மெத்தடில் நான் கரைச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு இஷ்டமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க, உள்ளுக்குள்ளார வேகாமல் போயிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுது, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுடலாம். இட்லி மாவு தோசை மாவு எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வருத்தப்படாமல் டக்குன்னு யாராவது ஒரு கெஸ்ட் வந்தால் கூட உடனே இதை நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் நைட் டிஃபனாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது சூப்பராக அருமையாக இருக்கும். இதில் தக்காளி எல்லாம் கலந்துருக்கனால புளிப்பு தன்மை சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து அடை மாதிரியே இருக்குது. பாருங்கள், கார அடை செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மெத்தடில் இருக்குது. ஆனால் சூப்பராக டக்குன்னு இட்லி மாவு அரிசி மாவு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து குயிக்காக வந்து வீட்டில் இது ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த சட்னி வந்து வித்தியாசமாக உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனலை வந்து விடாமல் கரெக்டாக கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.